வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஸ் செடிகளுக்கான ஒரு சூப்பரான லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம வெயில் காலங்களில் ரெகுலராக கொடுக்கறதுனால நம்மளுடைய மல்லிகைப்பூ செடிகளில் அதிகமான பூக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. என்னுடைய மல்லிகைப்பூ செடிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி இயற்கையான முறையிலான உரங்களை ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வரேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னுடைய மல்லிகைப்பூ செடிகளில் அதிகமான முட்டுகள், அதே மாதிரி வந்து பூக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபர்டிலைசரை நான் சொல்கிற முறைப்படி ரெகுலராக உங்களுடைய செடிகளுக்கும் கொடுத்துக்கிட்டு வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள் ஜீவாமிர்தம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜீவாமிர்தத்தை நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். அடுத்தது, என்னுடைய ரோஸ் செடியில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரீபாட்டிங் பண்ண செடியில் தளிர்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இன்றைக்கான உரங்கள் என்ன, அதே மாதிரி ஒரு சில கேள்விகள், அதாவது சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளில் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா நான் ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தளிர்கள் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தளிர்கள் உங்களுடைய செடிகள்லையும் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வரலை, இது மாதிரி தளிர்கள் உங்கள் செடிகளில் வரலை அப்படின்னா நீங்கள் பிகினிங் டே 1லேருந்து நீங்கள் செடிகள் ரீபாட்டிங் பண்ணி வச்சதுலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம். நான் ரெகுலராக எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாம் உரங்கள் கொடுத்தா மட்டுமே செடிகள் வந்து நல்லா வளருங்க. இப்போ நிறைய பேர் வந்து தரைப்பகுதியில் வச்சுருப்பாங்க, ஸோ கார்டன் நிறைய அமைச்சு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து உரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே தரையிலேருந்து எடுத்துக்கிடும். ஏன்னா மாடியில் நம்ம தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணில் என்ன சத்துகள் இருக்கோ அந்த சத்துகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செடிகளின் வந்து வளர்ச்சிகள் இருக்கும். டெய்லி நம்ம உரங்கள் ஏதாவது ஒரு உரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் செடிகள் வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும். இந்த ரீபாட்டிங் பண்ண செடியில் இவ்வளோ தளிர்கள் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஜீவாமிர்தம் தான். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஜீவாமிர்தம் தேவைப்பட்டது அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். அடுத்த செடியை பார்க்கலாம் வாங்க. இந்த செடியில் ஆல்ரெடி தளிர்கள் எல்லாமே வந்து இளம் பச்சை, அதாவது நல்ல பச்சை கலரில் மாறிடுச்சுங்க. ஏன்னா தளிர்கள் வந்து பாருங்கள் இதெல்லாம் முட்டு வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரெண்டு செடியுமே இந்த எல்லா செடிகளுமே ஒரே நாளில் நான் ரீபாட்டிங் பண்ணதான். ஒவ்வொரு செடிகள்லையும் இலைகள் வந்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு சில செடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருமை நிறத்தில் செந்தளிர்கள் வரும். இன்னும் ஒரு சில செடிகளில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே ஒரு மாதிரியான செந்தளிர்கள் வரும். ஏன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான மாறுபாடுகள் இருக்குது. இது வந்து பன்னீர் ரோஸ் செடி தாங்க. இது ஒரு நாட்டு வெரைட்டியில் சேர்ந்த பன்னீர் ரோஸ் செடிகள். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிகளை நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கும்போது எல்லா காலநிலைகள்லையுமே இதில் வந்து பூக்கள் போகுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து பன்னீர் ரோஸ் செடி வச்சுருக்கேன், எப்போயாவது ஒரு பூக்கள் தான் பூக்குது, இன்னும் ஒரு சில ரகங்கள் வந்து நான் வாங்கி நர்சரியிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன், அதுலேயும் பார்த்திங்கன்னா எப்போவது ஒரு சில பூக்கள் தான் பூக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாட்டு வெரைட்டியில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு பாருங்கள், இல்லை நாட்டு ரோஸ் செடிகள் வந்து வாங்கி உங்களுடைய மாடித்தோட்டத்தில் வச்சு பாருங்கள். எல்லா காலத்துலேயுமே, அதாவது நமக்கு இந்த வெயில் காலங்கள்லாம் அதிகமாக இருக்குதுல்ல, அந்த நேரத்தில் கூட நமக்கு வந்து அதிகமான பூக்கள் பூக்குங்க. நீங்கள் வந்து வாங்கக்கூடிய செடிகளின் ரகத்தை பொறுத்தே உங்கள் மாடியில் வந்து அது பூக்கள் பூக்குமா பூக்காதா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய செடிகள் நல்ல செடிகளாக வாங்கி வைங்க. அதே மாதிரி வந்து பூக்கள் ரெகுலராக கொடுக்குற மாதிரி உள்ள செடிகளாக நீங்கள் வாங்கி உங்கள் மாடித்தோட்டத்தில் வைங்க. கருவேப்பிலை இந்த பாட்டில் வச்சு இதோட ரெண்டாவது வாரம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து உயிரோடு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. கண்டுகளாக தான் நான் இப்படியும் கொண்டாந்து வச்சேன். இனிமேல் நிறைய பேர் கேட்குறாங்க, இதே மாதிரி கருவேப்பிலை செடிகள்லாம் நாங்கள் மாடியில் வச்சு பார்க்குறோம், எந்த விதமான வளர்ச்சிகளுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் நார்மலாக நம்ம ரோஸ் செடிகளுக்கு பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி விதத்தில் மிக்ஸ் பண்ணி தான் என்னுடைய செடியை வச்சு பார்த்தேன். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. தளிர்கள் வந்து வேகமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் கொடி ரோஸை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் நேற்று பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி பாருங்கள் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ரோஸ் செடியை, ஒயிட் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்குமே இலைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையிலையும் வந்து ஏழு இலைகள் இருக்குது. ஏழு அஞ்சு, ஏழு அஞ்சு, அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய அந்த சக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம, இதர செடிகளில் வந்து ஏழு இலைகள் வந்துட்டால் நம்ம கட் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அப்படி இதில் வரக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் பார்த்திங்க அப்படின்னா
ஒம்பது இலைகள் கொண்ட கிளைகளாக வருது. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சக்கர்ஸ். ஏன்னா நார்மலாகவே இதில் வந்து இருக்கக்கூடிய இலைகள் வந்து ஏழு இலைகளாக தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு கொப்புகளில் எப்படி இருக்குது, அதாவது கீழ்ப்பகுதியில் கட்டிங்ஸ் பக்கத்தில் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத கிளைகளாக தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம இது வந்து நல்ல கிளைகளாக பூக்கள் தருமா தராதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கான நமக்கு மல்லிகைப்பூ செடிகளுக்கான உரங்கள், அதே மாதிரி ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான லிக்யூட் ஃபர்டிலைசர் என்னன்றதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், நான் வந்து சாதம் அடித்த தண்ணியை உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு சில பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நாங்கள் குக்கரில் தான் சாதம் வைக்கிறோம், சாதம் வடித்து சாப்பிட்றது கிடையாது, அதனால் வந்து சாதம் அடித்த தண்ணி எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஒரு கைப்பிடி அளவு சாதம், அதாவது நம்ம குக்கரில் வடித்தாலும் சரி இல்லை நார்மலாக வடித்தாலும் சரி, நம்ம கிடைக்கக்கூடிய பழைய சாதமாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை மட்டும் எடுத்து நீங்கள் அது நல்லா மூழ்கிற அளவுக்கு, நல்லா அந்த சாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறைச்சிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் அப்படியே விட்டுருங்க அந்த சாதத்தை. எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ண வேணாம், ஏன்னா அதில் நம்ம செடிகளுக்கு தேவையான அளவு தரக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருக்கங்கள் அதில் வர்ற அளவுக்கு அந்த தண்ணியோடு அந்த சாதத்தை ஊற வச்சு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு இதை டைரெக்டாக அப்படியே கொடுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை கொடுக்கும்போது இதில் தேவையான அளவு நார்மலான தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் அதிகமான தளிர்கள் வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடிகளுக்கெலாம் நீங்கள் இந்த சீசனில் கொடுக்கும்போது முட்டுகள் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்களுமே அதிகமாக இருக்கும். ரோ செடியிலலாம் பார்த்திங்கன்னா தளிர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா வெயில் காலம்ன்றதுனால நார்மலாக அந்த பழைய சாதத்தோடு அந்த தண்ணியும் சேர்றதுனால நமக்கு வந்து அதிகமான குளிர்ச்சிகளை வந்து நம்ம செடிகளுக்கு கிடைக்குது. இயற்கையான முறையில் இந்த உரங்களை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இலை சுருக்கங்கள் ஏற்படுறத கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி செடிகளில் ஏற்படக்கூடிய அந்த பூச்சி தாக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. மேக்ஸிமம் நான் கூடுமான வரைக்கும் மாதம் ஒரு முறை வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து நான் கொடுத்துக்கிட்டே வரேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஜீவாமிரதம் மீனமிலம் எல்லாமே ரெகுலராக என்னுடைய செடிகளுக்கு கொடுக்குறதுனால இதை மாதம் ஒரு முறை கொடுக்குறேன். சப்போஸ் நான் இப்போ வந்து மீனமிலம் கொடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஃபர்டிலைசர் தெளித்து விடுற மாதிரியே நான் எல்லா செடிகளுக்குமே தெளித்து விட்டுறேன் சாதத்தை இருத்து எடுத்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உரத்தை வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள், அதிகமான தளிர்கள் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்பாங்க, பழைய சாதத்தை அப்படியே கரைச்சி ஊற்றினா பூச்சிகள் வராதா, செடிகள் வேகமாக இறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. சாதத்தை நீங்கள் ஒரு நாள் மண்ணில் போட்டு பாருங்கள், மறுநாள் பார்க்கல அது எல்லாமே மக்கிடும், அவ்வளோதாங்க. ஒரே நாளில் நமக்கு மக்கக்கூடிய இந்த சாதத்தை நீங்கள் இதே மாதிரி வேஸ்ட்டுன்னு நினைக்காமல் உங்கள் செடிகளுக்கு ஒரு உரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணியில் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்தையுமே இது கூடவே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம செடிகளுக்கு வந்து இதே மாதிரி கொடுக்கலாங்க. எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு லிட்டர் என்ற விகிதத்தில் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இன்னுமே நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் அமைக்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.